السلام عليكم ورحمة الله تعالى وبركاته அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பேர் பொட்டி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இந்த மண்ணிலே மக்களுக்கிடையிலே அறிமுகப்படுத்தும் பொழுது பலதரப்பட்ட கோணங்களிலே பல நிகழ்வுகளை நபி அவர்கள் தங்களுடைய அறிமுகத்தை வெளியிட்டிருந்தாலும் ஒரு இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புஇஸ்து முஅல்லிமன் என்று சொன்னார்கள். நான் உங்களுக்கு ஒரு ஆசிரியனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு ஆசிரியனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். நபி தன்னையே சொல்றாங்க. நபி அவர்கள் தலைவர் மட்டுமல்ல, ஒரு ஆசிரியரும் கூட. ஆனால் ஒரு ஆசிரியன் என்று தன்னை அறிமுகப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, அந்த ஆசிரியனாக இந்த உலகத்திலே இன்று உலகிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய ஜனத்தொகையை எடுத்துக்கொண்டால் 200 கோடியை நெருங்குகிறோம். 200 கோடியை, மொத்தம் 700 கோடி மக்களிலே 200 கோடியை நெருக்கத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அத்தனை பேருக்கும் நபி அவர்கள், இவர்களுக்கு மட்டுமல்ல 200 கோடி பேருக்குமே, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நபி அவர்கள் ஆசிரியராக திகழ்ந்தார்கள். அந்த ஆசிரியரை வந்து தன்னிடத்திலே படித்த மாணவன் தான் பின்பற்ற வேண்டும் என்பதல்ல. அதாவது உங்களுக்கு விளக்கத்துக்கு சொல்லணும்னா, ஈமான் கொண்டவர்கள் தான் நபி அவர்கள் முன்மாதிரிங்கிறதல்ல, ஈமான் கொள்ளாதவர்களுக்கும் யாருதான் முன்மாதிரி சொல்லுங்க? யாருதான்? நபிதான். நபியினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனாக உள்ளவன் ஏன் 6வது அறிவு என்பது அவனுக்கு இருக்கும் என்று ஒரு உறுதி இருக்குமே ஆனால் அவன் பின்பற்றுவதற்கு தகுந்த நபர் யாரு? நபர் யாரு? நண்பர் யாரு சொல்லுங்க? உங்களுக்கு யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் சொன்னாங்க, வஹித்து முஅல்லிமன், நான் ஆசிரியனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஆசிரியனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆனா ஆசிரியர்கள், அதிலே நல்லாசிரியர்கள், நல்லாசிரியர் விருது, நல்லாசிரியர் விருது. நான் கேட்கிறேன், ஒரு விருது கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசிரியனுடைய பக்குவம் உயர்ந்திருக்குதுண்டா? மற்றவெல்லாம் மற்ற ஆசிரியர்கள் யாரை குறை சொல்றதுக்குவல்ல, அவர்களுடைய வாழ்க்கை ஏதோ தாழ்வான நிலையில் இருக்கிறதுனா அர்த்தம். இல்லாட்டி ஆசிரியர் என்றாவே நல்லவர்கள் தான் ஆசிரியராக இருக்க முடியும்? விருது என்பது எல்லோருக்கும் கொடுக்க வேண்டியதுதானே, அனைவருக்குமே. அப்ப அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான நிலைகள் இருக்கிறது, அதிலே ஒரு முதன்மை ஸ்தானத்தை பெற்றவர் தான் நல்லாசிரியராக, நல்லாசிரியர் விருது அவருக்கு வழங்கப்படுகிறது. பார்க்கறமா இல்லையா உலகத்துல? அப்ப ஆசிரியர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை இந்த மண்ணிலே தனக்குத்தானே அறிமுகப்படுத்துகின்ற வேலைகள் கூட, நான் ஆசிரியனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஏ நான் தான் இந்த ஏரியாவில் முதலாளி, நான் தான் தாதா, நான் தான் ஐயா தலை. இந்த தலை என்னுடைய பேச்சை கேட்கலன்னா அவ்வளவுதான், உனக்கு தலை இருக்காது. பேசுறமா இல்லையா? எத்தனை பேர் பேசுறான்? ஏ இதெல்லாம் பெருமை இல்ல. ஒரு இடத்துல ஒரு ஆசிரியனாக இருந்து அங்க இருக்கக்கூடிய ஆண்பின் மக்களுக்கு வழிகாண்பிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் நபி. ஆனா இன்னைக்கு ஆசிரியர் என்பது எப்படி ஆயிடுச்சு தெரியுங்களா? தொழிலாக ஆகிவிட்டது. ஆசிரியர் தொழில், ஆசிரியர் செய்யக்கூடிய சேவை இருக்குத, சேவை தானே ஒளி, அது தொழில் அல்ல. தொழிலா? தொழில் எல்லாம் முன்பின் இருக்குங்க. 2 ரூபாய்க்கு வாங்கி 3 ரூபாய்க்கு விற்கிறது, 4 ரூபாய்க்கு, 4 ரூபாய்க்கு தான் வாங்கினேன்னு சொல்லி 6 ரூபாய்க்கு விற்கலாம். வாங்கினது 2 ரூபாய்க்கா இருந்தாலும் விற்கிறது எவ்வளவுக்கு வேணாலும் விற்கலாம், அவனுக்கு சம்மதம் இருந்தால் தான் வாங்கிட்டு போறான். ஆனால் நீ வாங்கினதே அவன்கிட்ட எவ்வளோ தூரம் சொல்லுவ? 2 ரூபாய்க்கு வாங்கி நானே 4 ரூபாய்க்கு வாங்கினேங்குவே, அதனால நீங்கள் 5 ரூபா கொடுன்னு கேட்பீங்க. நான் கேட்குறேன், ஆசிரியர் படித்த படிப்பை இப்படி தொழிலாக விற்கலாமா? அவர் 2 2 4 தான் சொல்லி கொடுக்கணும், 2 2 4 தாங்க சொல்லி கொடுக்கணும். ஆனால் யாவார் தொழிலை போல செய்தால் என்ன ஆகும்?
தொழில ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி இவர் நாலு ரூபாய்க்கு நான் வாங்கினேன்னு சொல்லி ஆறு ரூபாய்க்கு வித்தது மாதிரி ஒரு ஆசிரியர் தான் பயின்ற கல்வியை தொழிலாக நடத்தினாள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னை அறிமுகப்படுத்துகிற வேலையில எதையுமே தனக்கு சொந்தமாக்கல, நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். பெருமைக்கு சொல்லேன் நாங்க, இதனால பெருமை இல்ல. அதுல சொல்லப்பட்டதுல முஹத்தீஸ்கள் சொல்றாங்க, பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஆசிரியர் தொழில் என்பது ஒரு அமானிதம். யார் பார்க்கறா? ஆசிரியர்கள் செய்யக்கூடிய அந்த பணி இருக்குது, அது ஒரு அமானிதம். அமானிதமா அல்லாஹ் உன்ட்ட வந்து அந்த இல்ம கொடுத்திருக்கிறான், நீ இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தனும். எத்தனை ஆசிரியர்கள் நினைக்கிறோம், எத்தனை ஆசிரியர்கள் நினைக்கிறோம், ஆசிரியர்கள் கல்வி கற்றுக் கொடுப்பதுங்கிறது என்ன? ஏன் உதாரணம் இருக்கக்கூடாது? ஏன்னா எதிர்கால தலைமுறையை, வருங்கால தலைமுறையை உருவாக்கக்கூடிய பொறுப்பை கையில் எடுத்திருக்கீங்க. இதுல போயிட்டு உங்களுக்கு நீங்கள் நல்ல சம்பளம் கிடைச்சுங்க இருக்கல்ல, எனக்கு சௌரியம் பத்தல, அதனால நான் ஒழுங்கா படிச்சு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அந்நிலத்தில் படித்த மாணவர்கள் வீணாய் போய் விடுவார்கள். அப்படி வீணானா உன்னுடைய வாழ்க்கையில் வேணா நெருக்கடி ஏற்படலாம். நீ ஒழுங்கா படிச்சு கொடுக்கலா, அத்தனை மாணவர்களுடைய வாழ்க்கையும் நெருக்கடியும் ஆகிவிடும். அவர்கள் நெருக்கடியை விலை கொடுத்து வாங்கிக் கொள்வார்கள். இருக்கா இல்லையா? கடமைங்க அது. ஆசிரியர் தொழில் செய்வதுங்கிறது கடமை. இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி நீ கொடுக்கக்கூடிய அறிவு, அதற்காக வேண்டி சிரமம் எடுத்துக் கொள்ளுதல், மெழுகு திரிங்க, அது எரிந்தால் தான் வெளிச்சமே தெரியும். ஆசிரியனே, நீ ஒரு மெழுகு திரி. எனக்கு தான் சொல்றேன், நான் ஆசிரியன் தான். இவன் எரியல, இது எரியலன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய இருள்கள் சூழ்ந்து விடும். இந்த மாணவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடியவன் தான் ஆசிரியன். தன்னை வருத்திக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் தன்னை வருத்திக் கொண்டார்கள். தன்னை வருத்தினால தாங்க நபி அவர்கள் அழகான முறையில் உபதேசம் செய்ய முடிஞ்சு, அந்த உபதேசத்தையும் தன்னையும் வருத்தி சொல்லும் பொழுதுதான் தன்னோடு இருக்கக்கூடிய தோழர்களும் அதை முழுமையாக விளங்கினார்கள். எதிரிகளும் நண்பர்களாக மாறினார்கள், எதிரிகளும் நண்பராக மாறினார். இன்னைக்கு நமக்கு உண்டான, நம்ம மாணவர்களுக்கு உண்டான பெரிய எதிரியே யாருங்கிறீங்க? ஆசிரியன் தான். எல்லாத்தையும் பிடிக்கும், ஆசிரியர் பிடிக்காது. என்ன கணக்கு எழுதிட்டு வந்தியா, அங்க வேற ஹோம்ஒர்க் போட்டேன்னு கேட்பாரு, பிடிக்காது. எல்லாத்தையும் பிடிக்கும், விரோதிய கூட பிடிக்குங்க, ஆசிரியனை பிடிக்காது. ஆசிரியர்கள் என்பவர்கள் விரோதிகளையும் நண்பர்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். ஆசிரியர் தொழில் அல்ல அது, அது ஒரு சேவை, அது ஒரு அமானிதம் ஒப்படைக்கப்பட்டது. எனவேதான் நபி அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது புஇஸ்து முஅல்லிமா, நான் ஒரு ஆசிரியனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதிலே நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் புரிந்து நடப்போமா? நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.